ஃபன் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே அந்த பாறையில் தாங்க. அங்கே பாறை தெரியுது பாருங்க, அந்த பாறையில் நின்று தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளெல்லாம் போலீஸ் வந்துட்டாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போலீஸு. அவர் வந்து மேலே ஏறு மேலே ஏறுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம வந்து மேலே ஏறியாச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய உதயத்தெல்லாம் முடிச்சுட்டு தண்ணிலாம் விளையாண்டுட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தாங்க போகிறோம், திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு. இங்கே வேறு போலீஸ் வேறு போகிறாங்க, இதில் நோ என்ட்ரின்னு போர்டு வேறு வச்சுருக்குறாங்க. உள்ளே போகிறத என்னன்னு தெரியலீங்களே, வண்டிலாம் போகுது, போய் தான் பார்ப்போமே, எதுவும் சொல்லலை. போவோங்க, தலைவர் குறுகுறுன்னு பார்க்குறாரு. திருவள்ளுவர் சிலைக்கு போட்டில் அனுமதி இருக்குதான்னு தெரியலிங்களே, போட்டில் விடுறாங்களா இல்லை தூரத்தில் நின்று பார்க்குறதான்னு தெரியலையே. ஹலோடோ, எங்கே இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியலீங்க, அலோட என்னன்னு கேட்டால் உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் ஆமாங்க. இன்றைக்கி வரைக்கும் லாக்டவுனு, எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாருங்க, பாருங்க அந்த பாறை, அதுவும் பார்த்தீங்கன்னா அலோடு இல்லையாமாங்க. நாளைக்கு தான் லாக்டவுன் முடியுதாம்மா, அதுவும் நாளைக்கு இருக்கான்னு கேட்டால் அதுவும் தெரியலப்பா, நாளைக்கு என்ன நிலவரம்னு பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாங்கங்க. இதாங்க நான் அப்பயே நான் சொன்னலைங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வருவோம், ஆனால் லாக்டவுனுங்கிறதுனால பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னலைங்க. அதே மாதிரிங்க கன்னியாகுமரியில் மட்டும் லாக்டவுன் விட்டுருப்பாங்களாட்ருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெண்டில் இங்கே தான் போயிட்டுருக்குறோம். இப்போ அந்த பாறை தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாறைக்கு தாங்க போகிறோம். வீட்டில் உள்ளே போகலான்னு பார்த்தேங்க, ஆனால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது மண் போட்டு மறைச்சிருக்கிறான் அவங்களாமாங்க. போய் தான் பார்ப்போம், போகலாம், வழி இருக்குது. அண்ணா உள்ளே போகலாம்ல, பைக்கில் போகலாம், போக முடியாதாண்ணா, பைக்கில் உள்ளே போக முடியாதாட்டு இருக்குங்க. அந்த இடம் கல் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியல, அதான் அந்த அண்ணன் அனுப்பிவிட்ருக்கேன் பார்த்துட்டு வாங்கணும்ட்டு. இங்கே எப்படியே பாருங்க, அப்படியே அலை அப்படியே அலை அலையாக வருதுங்க, பார்க்குறதே நல்லாயிருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அலை இந்த இடம் தாங்க முக்கடல் சேர்ற இடங்க, இது அந்த பக்கம் சென்று இந்த ஓரம், இது மூணு சேர்ற இடம் இதுதாங்க, முக்கடல் சந்திக்கிறது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்கே ஒரு படகு போகுதுங்க, அங்கே ஒரு படகு போகுது. அவங்க மீன் பிடிக்கிறவங்களா என்னன்னு தெரியலிங்க, அவங்களுக்கு மட்டும் அலோடு இருக்குதா என்னன்னு தெரியல. இங்கே நிற்கவே முடியலைங்க, காற்று பார்த்திங்கன்னா ஹெவியாக அடிக்குதுங்க. மூணு கடல் சேர்ற இடங்கிறதுனால மூணு பக்கத்துலேருந்து வர காற்று பார்த்திங்கன்னா ஹெவியாக அடிக்குதுங்க. கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆனோம்னா கீழே தாங்க விடுவணும். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா முக்கடல் சந்திக்கிற இடத்துல தான் இருக்கும். இங்கே இருந்தால் அது ஒன்று ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கடைசியில் இருந்து ஹெவியாக காத்திருக்கீங்க. நடக்கிறது பார்த்து நடக்கும், கொஞ்சம் ஏதாச்சும் செல்லு கூட நம்ம லைட்டாக கைஸ்ட் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இதுக்கு மேலே ரூமுக்கு போயிட்டு ரூமு வந்து வித் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து வேறு சைடு இங்கே போக வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோங்க. நம்ம தங்கி இருந்த ரூம் இதாங்க, அதான் ரூமை வந்து வித் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை ஃபோர்ட்னு இருக்குங்க, அங்கே தாங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நீங்கள் எங்கே போய் ரூம் எடுத்தாலும் தெளிவாக கேட்டுங்க, ரூமில் சுடு தண்ணி எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 7 மணி போல் ரிட்டர்ன் குளிக்க போகிறோம், குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா தம்பி 6 மணியோட சுடு தண்ணி முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூம் ரிட்டன் நம்ம காலி பண்ணும்போது ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித அமௌண்ட் எதுவுமே சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு 50 ரூபா அமௌண்ட் கொடுங்கப்பா அப்படின்ட்டாங்க. பத்தம்போது கோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குதுங்க, 10 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. இதே ரோட்டில் தாங்க காட்டுது. லாக்டவுன் டைமுங்கிறனால இன்னும் சூஸ் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு இடமும் லாக்டவுனுங்கிறனால இருக்குதா இல்லையானே தெரியலிங்க. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம், ஆனால் போனோம்னா தாங்க தெரியும் அலோடு இருக்குதா இல்லையான்ட்டு. எப்படியே அநேகமாக அலோடு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இங்கே போலீஸ் பிடிச்சி விட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், லைசன்ஸ்லேருந்து எல்லா ப்ரூஃபும் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ப்ராப்பராக ஹெல்மெட்லேருந்து எல்லாம் போட்டிருக்கிறனால நம்மளை எதுவும் பிடிக்கலிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க காட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போக சொல்லிச்சுங்க. காட்டுக்குள்ளே வழியே இல்லை, அந்த வழி இல்லாத இடத்துல காட்டுக்குள்ளே போக சொல்லுதுங்க. இப்போ ஹைவேல ஒரு ரோடு காட்டுது, இதில் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்னு காட்டுதுங்க மேப். நம்ம சுற்ற விடுது அப்படி அந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக வாய் போயிருக்கோம். லாக்டவுன் ஆர்டர் இருக்குங்க, லாக்கா என்னன்னு தெரியலிங்க. இங்கே பாருங்கள், இதான் வட்டக்கோட்டை ஃப்ளாக்ங்க, ரீச் ஆயாச்சு. உள்ளே அலோடு இருக்கான்னு தெரியலிங்க. இருக்க மாட்டிருங்க, வண்டியெல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் உள்ளே நடந்து போகிறாங்க. அலோடு இருக்குதுங்க. இந்த வண்டி இப்படி நம்ம நிறுத்திட்டு போவோம். டிக்கெட் வாங்க மாட்டிருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரி இருக்குது, டிக்கெட் வாங்குறது. நான் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டா? 25 ரூபாயா? உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் 25 ரூபாங்க. டிக்கெட் எடுக்கிற ரூம் இங்கே தாங்க. இங்கே பார்த்துக்குங்க, இந்த போர்டில் பார்த்துக்குங்க. நம்ம ஊருக்காரங்க, இந்திய குடிமகன்கள் உள்ளே வந்தீங்கன்னா 25 ரூபா. அயல் நாட்டு ஒரு நபர்களுக்கு, வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தீங்கன்னா 300 ரூபாங்க டிக்கெட்டு. வேறு லெவலில் வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. வட்டக்கோட்டை ஃபோர்ட்டில் வந்துட்டேங்க, உள்ளே என்ட்ரி ஆகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ பாயிண்டாங்க. அதனால ஏறினோம்னா அந்தாட பீச் இருக்காமல் அப்படியே இறங்கி கூட குளிக்கலாம் அப்படின்னாங்க. போய் உள்ளே பார்த்தோம்னா தாங்க தெரியும். சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிணறு மாதிரி, குளம் மாதிரி இருக்குதுங்க. அது இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க, சும்மா உள்ளே வந்து பார்க்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் அலோடு, எந்த வித வீடியோவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படி வீடியோ எடுத்தாலும் யூடியூப்பில் போடக்கூடாது அப்படின்னாங்க. அவங்க கேட்டாங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் இது பைக்லேயே வந்தீங்களா? நாங்கள் ஆமாம் பைக்கில் தான் வந்தோம் அப்படின்னு. கையில் என்ன ஸ்டிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. வீடியோ எடுக்க அப்படின்னு யூடியூப்பில் போடக்கூடாது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு உண்டான இடம் அப்படின்னாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் தாங்க எடுக்கிறோம், வீடியோ எடுத்தாலும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னும். வீடியோ எடுத்தால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. நம்ம போடாமல் இருப்போமாங்க, வீடியோ எடுக்கிறதே போடுறதுக்கு. இங்கே ஏதோ ஊனமட்டுறவங்க எதோ இருந்திருப்பாங்களா என்னென்னு தெரியலிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, தள்ளுவண்டி சைக்கிள் உட்காந்து போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் தள்ளுவண்டி சைக்கிள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி சைக்கிள், அப்புறம் நம்ம நார்மலாக ஓட்டுற 2 சக்கர சைக்கிள் அப்படின்ட்டு சைக்கிள் இருக்குதுங்க. அது வந்து நடக்க முடியாதவங்கள வச்சு தள்ளிட்டு போகிறதுக்காக இருக்குங்க. இந்த சர்க்கிள் தான் பார்த்துக்குங்க, இது இந்த அளவுக்கு சர்க்கிள் இருக்குது. அவங்கள எப்படி தான் மேலே தள்ளுறது, கீழே இறக்குறது, அவ்வளோதாங்க. மேலே வந்தாச்சு. பீச் வேறு லெவலில் இருக்குங்க. நான் காட்டுறது இருங்க, அந்த பக்கம் முன்னாடி போய் பீச்சை பாருங்கள். அந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட் அந்த மேலே தாங்க பார்த்துருக்கு திட்டில். அதை பார்த்துக்குங்க, நம்ம கூட நடந்து போனோம்னு எண்டில் தாங்க போயிட்டு. இருந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா டார்க்கு கலரில் இருக்குது. அது வந்து எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நிறம் கிடையாதுங்க. தண்ணி மேலே வந்து எந்த கலர் படுதோ அந்த கலரில் தண்ணி இருக்கும். இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட் ஃபுல்லாக ஒரு 6 இது காட்டுறாங்க அப்படியே முழுசாக.
அப்படியே வீடியோ எடுத்து படித்து பாருங்கள் இந்த கோட்டையோட மொத்த டீட்டெயிலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை ஃபோர்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னா பத்மநாதபுரம் தாங்க. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாதபுரம் ஃபேலக்ஸ் தாங்க. அது பார்த்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமைங்க. அந்த ஃபேலக்ஸ் பார்த்தீங்கன்னா பத்மநாதபுரத்தில் இருக்கிறனால அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பத்மநாதபுரம் ஃபேலக்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த ஃபேலக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னமோ சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை, சாய்குளமோ என்னமோ சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வாழ்ந்த அந்த இதெல்லாம் இருக்குதுங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் யூஸ் பண்ண பொருள், கட்டல், சொம்பு, கத்தி, இது எல்லா பொருளுமே அந்த இடத்துல இருக்குதுங்க. அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ 2000 பேருக்கும் என்னமோ சாப்பாடு தினமும் போடுவாங்களாமாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா அதோடய சுற்றளவு 6.5 ஏக்கருங்க. ஒரு நாள் சுற்றி பார்த்தாலும் சுற்றி பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ பெரிய ஃபேலக்ஸுங்க. அந்த ஃபேலக்ஸ் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே இல்லை இந்தியாவிலேயே அதுதான் சொன்னாங்க, உலகளவுலேயோ இந்திய அளவுலேயோ ஃபுல்லாக மரத்தாலான பெரிய ஃபேலக்ஸ்னால் பத்மநாதபுரம் ஃபேலக்ஸ் தானாமாங்க. செவரே அதிகமாக இல்லைங்க, முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உட்டில் தாங்க செஞ்சுருக்குறாங்க மரத்தாலேயே. கன்னியாகுமரி ஃபுல்லாக லாக்குங்க. இங்கேருந்து என்ன பத்மநாதபுரம் ஃபேலக்ஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டருங்க. 1.5 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3-வீலர் ஆட்டோ இருக்குங்களா, இந்த மாதிரி ஆட்டோ இருக்குல்லைங்க. நம்ம ஆகாஷ் அண்ணா ஒரு கால்லேயே ஆட்டோக்காரை ஏற்றி விட்டாங்க. கரெக்டாக இவர் இப்படி வர்றாரோ அவனும் இப்படி கட் ஆகிடுக்கிறான். காலில் ஏற்றிட்டு கூப்பிட கூப்பிட நிற்காம அவன் பாட்டு போயிட்டாங்க. சரி நான் ஆகாஷ் அண்ணா அவர் பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறாருங்க. ஆட்டோக்காரர் 3 பேர் ஆட்டோவில் இருந்திருக்காங்க, நான் மொத்தம் 4 பேர் ஆட்டோ வெயிட்டு. அப்படியே காலில் ஏறிட்டு போனாலும் அவருக்கு கால் வலி ரொம்ப எடுத்துக்கிச்சாட்ருங்க. ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஹைவேல நீட்டாக வந்துட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் டிராஃபிக்கு, ரோடு சரியில்லைங்க, ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி டிராஃபிக்கில் வரமே நின்று போகும்போது அவங்க காலில் ஏற்றிட்டாங்க. இன்னும் நம்ம பத்மநாதபுரம் ஃபேலக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 8 கிலோமீட்டர் பத்மநாதபுரம் ஃபேலக்ஸ் ரீச் ஆகிடுவோம். அப்படியே இந்த மலையை பாருங்களேன், பிரிட்ஜு மேலே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த மலையில் எந்த வித மேலே ஏறுறதுக்கெலாம் வழி இல்லையாட்டுருங்க, வெறும் மலை மட்டும்தான் ஆட்டிருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாக. ஆனால் இந்த பக்கம் கன்னியாகுமரி பார்த்தா ஃபுல்லாகவே மலை தாங்க. பத்மநாதபுரம் ஃபேலக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே தாங்க காட்டுது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கூகுள் மேப் சொல்கிற வழியில் தான் போகிறோம். உள்ளே அலோடு இல்லையாங்கக்கா, இங்கே நின்று பார்க்கலாமா? ஸ்டெப்போல உள்ள போறோம், இங்க நின்று பார்க்க முடியாதுங்க. இங்க பாத்துக்கங்க, இதாங்க உள்ள போக முடியாதாமாங்க. இங்க நின்று வேணா இப்படி கவர் பண்ணி காட்டுற பாருங்க, எவ்வளவு பழமையான ஃபேலக்ஸ்ன்னு பாருங்க. உள்ளதான் கவர் பண்ண முடியலாங்க. மேலே மாடியிலேருந்து வேணா ஏதோ பார்க்கலாம் அப்படின்னாங்க, பார்க்கலாங்க. மாடியில் போய் வேணா காட்டுறங்க. இங்கே பார்த்துக்குங்க, மாடி மலை இருந்து வேணால் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. இந்த மாடி மலை இருந்து தாங்க பார்க்குறோம், இதாங்க ஃபேலக்ஸு. இன்னும் உள்ளே போக போக அந்த பக்கம் நிறையா இருக்குங்க, 6.5 ஏக்கர் இருக்குங்க மொத்த சுற்றளவு. ஆனால் லாக்டவுன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு பக்கம் லாக்டவுன் ஆங்க, உள்ளே அலோடு இல்லைனாங்க. ஏதோ கவர்மெண்ட் சர்வருங்க வேணால் யாராவது உள்ளே போயிருக்கிறாங்க. நம்ம பார்வையாளர்களுக்கெல்லாம் யாருக்குமே அலோடு இல்லையாமா. 400 வருஷத்துக்கு முன்னாடி 2000 பேருக்கு தினம் இங்கே சாப்பாடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அங்கேருந்து 35 கிலோமீட்டர் வர நேரம் அழித்து பிடிச்சி வந்தேங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நான் சொன்ன மாதிரியே லாக்கில் இருக்குங்க. எல்லாமே ஹேண்ட்மேடு செய்கிற பொருள், எல்லாம் ஹேண்ட்மேடு தான். இது ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஊரில் பெட்டி பெட்டியாக வச்சுருக்காங்க, இங்கே என்ன விசேஷம்னா பழைய காலத்தில் பட்டுப்புடவைக்க தங்குற இங்கே எல்லாமே மரப்பெட்டில் தான் வைப்பாங்க. நாங்கள்லாம் மரத்தில் தான் வச்சுருவோம். இங்கேருந்து சின்னதாக வாங்குறவங்க இனி வருமோ நல்லா பெருசாக வாங்குவாங்க. அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது ரியல் ரோஸ் வுட்டில் பண்ணுவாங்க. ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஃபோன் அதில் வச்சுட்டு தெரியாமல் எடுத்தேங்க. இதுவே கன்னியாகுமரியிலே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றுனா இதுதாங்க. இந்த ஓட்டையில் பாருங்கள், தண்ணி ஊற்றுறோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஓட்டை இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு சாய்ச்சோம்னா தண்ணி பார்த்திங்கன்னா வெளியேறல, ஆனால் அந்த சைடில் திருவி வச்சு பத்துறது ஓட்டைங்க, அதில் ரிட்டன் தண்ணி வெளியேறுது. உங்களுக்கு வேணால் இன்னொரு வாட்டி பாருங்கள், செஞ்சு காட்டுறேன். இந்த விளக்கில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அடியில் ஒரு விரல் அளவுக்கு ஓட்டங்க. நம்ம அதில் வந்து இப்போ எண்ணெயை ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது தண்ணியை நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்னா
ஊற்றிட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா நம்ம சாய்க்கும் போது தண்ணி வெளியே வராது, திருப்பி அந்த திரி வைக்கிற ஓட்டையில் ஊற்றினோம்னா தாங்க வெளியே வரும். இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் ஸ்பெஷலான ஒன்றுங்க. எப்பவுமே ரூபாத்தால வீட்டுல மடிச்சு வைக்க கூடாது, நீல வாக்குல வைக்கணும். அடிக்க முடியாது, சும்மா நீ நிக்கும்டா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதை இதை தவிர மற்றதை எடுத்துக்கலாமா? பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே தெரியாமையே எடுத்துட்டோம். இந்த கடையில் பாருங்களேன், உள்ள எல்லா பொருளுமே மரத்தால் செஞ்சதுதாங்க. இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குதுங்க. அந்த பெட்டி ஒன்று காமிச்சாங்களே, அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி வைக்கணும்னா, உள்ளே ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ நோட்டுங்க மடிக்காமல் வச்சிடணுமா, வச்சுட்டு 3-5 ரூபா காசு போட்டு மேலே ஒரு மஞ்சளை தூக்கி மஞ்சள் தேய்ச்சி வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறலாம் செலவாகிடுது, கடனில் இருக்குன்னா அந்த பிரச்சனைலாம் நீங்குங்கிறாங்க. பட் எப்படின்னு தெரியல, சொன்னாங்கங்க. பார்த்துங்க அந்த கடையில் இருக்கிறது எல்லாமே மரஜாமானதாங்க, எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இங்கே இளநி தாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இளநி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வெயில் போட்டு கொளுத்துதுங்க இப்போ, அதனால இளநி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாமானம் இருக்குங்க. அந்த அக்கா கையில் வச்சுருக்க விஷயத்தில் நீங்களே பாருங்கள். இப்போ எங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ள வருஷத்தையும் மாதத்தையும் வச்சோம்னா வச்சுங்க, கீரை அந்த வருஷத்துக்கு உண்டான காலண்டர் அப்படியே வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக்காக. மாதிரி எந்தெந்த வருஷமோ அந்த வருஷத்துக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா, வருஷத்தை மட்டும் வச்சு மாதத்தை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வருஷத்துக்கு உண்டான காலண்டர் கீழேயே வந்துடுது. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த கடையில் ஏறி இறங்கி பாருங்கள், எக்கச்சக்கமாக விதவிதமான பொருள்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பத்மநாதபுரம் ஃபேலக்ஸ்லேருந்து கிளம்பிட்டுங்க, உள்ளே அலோடு இல்லைன்ட்டாங்க. அலோடு இருக்குது உள்ளே போகிறாங்க, அது பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஆளுங்க மட்டும்தாங்க போகிறாங்க, வெளிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைங்க. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இளநி குடித்தங்க, ஒரு இளநி பார்த்திங்கன்னா அது 40 ரூபா பார்த்திங்கன்னா, அவ்வளோ பெரிய இளநிங்க. ஒரு இளநியே முழுசாக பிடிக்க முடியலைங்க ஒரு ஆளால், 3 பேருமே பிடிக்க முடியல, திணறிட்டோம். அந்த இளநியை அப்புறம் முக்கிய முக்கிய எப்படியோ நான் இளநியை குடிச்சிட்டோம், ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் இருக்குதுங்க இளநி, அந்த இது சாப்பிட முடியலைங்க. அதே சாப்பிட்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு இளநி குடித்தோம்னா போதுங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாளம் அந்த இடத்துக்கு தாங்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ வென் பண்ணிக்கிறேன். கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கடையும் செக் பண்ணி பாருங்கள், நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறையா பொருள்லாம் இருந்துச்சுங்க, ஆனால் எதையுமே கவர் பண்ண முடியல. வீடியோ எடுத்துகிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்தனால முடிச்சுக்கிட்டுங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சைடு போனோங்க, பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் போனதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுங்க, அதனால் எபிசோடு நிறையா போடுற மாதிரி வந்துருச்சு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.